அன்புக்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். டாக்டர் உவே சாமநாதையர் அவர்கள் இயற்றிய என் சரித்திரம் என்னும் நூலை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றைய பதிவில் அத்தியாயம் 106 உள்ள நல்ல சகுனம் என்ற தலைப்பில் உள்ள செய்திகளையும், அத்தியாயம் 107 உள்ள கண்டன புயல் என்ற தலைப்பில் உள்ள செய்திகளையும், அத்தியாயம் 108 உள்ள 10 பதிப்பு என்ற தலைப்பில் உள்ள செய்திகளையும் தொகுத்து கண்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம். முதலில் நல்ல சகுனம் என்று எதை குறிப்பிடுகிறார் என்பதை நாம் காண்போம். அதாவது, 10 நூல்களை தேடிக்கொண்டு அறுவர் திருநெல்வேலி பிரயாணத்தை மேற்கொண்ட செய்திகளை எல்லாம் சென்ற பதிவிலே நாம் சொன்னோம் அல்லவா. அந்த வகையிலே வழக்கம் போல அவர் எல்லா பிரதிகளையும் எடுத்து கொண்டு வந்து ஆய்வு செய்திருக்கிறார். அப்படி ஆய்வு செய்து வரும்பொழுது ஒரு நாள் எப்பொழுதும் போல திருவாவடுதுறைக்கு சென்றிருக்கிறார். அப்பொழுது அங்கே ஆதீன தலைவராக இருந்த அம்பலவாண தேசிகரிடம் 10 யாத்திரையை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறார். அப்படி அவர் பேசி கொண்டிருந்த பொழுது, இவ்வளவு கடினப்பட்டு நான் சிரமப்பட்டு தேடியும் கூட திருத்தமான பிரதி கிடைக்கவில்லை, ஆதீனத்தை சார்ந்த இடங்களிலும் எங்கேனும் கிடைத்தால் வாங்கி அனுப்பும்படி காரியஸ்தர்களுக்கு தாங்கள் உத்தரவிட்டால் அனுகூலமாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டாராம் உவேசா அவர்கள். ஆக உவேசா அவர்கள் குருமகா சன்னிதானமாக திகழ்ந்த அம்பலவாண தேசிகர் அவரிடம் சென்று, இந்த மாதிரி நான் திருநெல்வேலி மூலிய பல இடங்களில் தேடியும் கூட எனக்கு 10 திருத்தமான பிரதி கிடைக்கல, ஆகையினால் சன்னிதானம் அவர்கள் தங்களுக்கு தெரிவித்த தங்களுக்கு தெரிந்த ஆதீன கர்த்தர்கள் மற்றும் சிலர் இவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி 10 பிரதி கிடைத்தால் தங்களுக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொண்டீர்கள் என்றால் நலமாக இருக்கும்னு கேட்டுக்கிட்டாராம். அப்படி கேட்டுக்கொண்ட உடனே அம்பலவாண தேசியர் சொன்னாராம், சிறிதும் கவலைப்பட வேண்டாம், ஆதீனத்தை சார்ந்த இடங்கள் பல இருக்கின்றன, எல்லோருக்கும் எழுத சொல்லி எப்படியாவது 10 பிரதியை வருவித்து கொடுப்போம்னு தைரியம் சொன்னாராம். அப்போ உவேசா கிடைத்தால் நல்லது அப்படின்னு சொல்லி விடைபெற்றுட்டு வந்துட்டார். அப்புறம் 2 பின்னால் திருவாவடுதுறையிலிருந்து ஒரு கடிதம் வந்ததா, என்ன அப்படின்னா, தென்னாட்டு காரியஸ்தர்களுக்கெல்லாம் சன்னிதானத்தில் எழுதியிருக்கிறது, அனுகூலமான செய்தி கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம்னு மடத்து ராயசம் பொன்னுசாமி செட்டியார் அவர்கள் அதில் எழுதியிருந்திருக்கிறாங்க. அடுத்த வாரமே நான் என்ன ஆயிற்று என்று விசாரிப்பதற்காக திருவாவடுதுறைக்கு போயிருக்கிறார் யார், உவேசா. அப்போ மடத்தில் ஒடுக்கத்தினுடைய வாயில், ஒடுக்கத்தினுடைய வாயில்னு சொன்னால் குருமகா சன்னிதானம் தங்கி இருக்கின்ற அந்த இடம், அங்கே கால் வைக்கும்போதே ஆதீன தலைவர் என் காதில் படும்படி சொன்னாராம். ஐயா பொன்னுசாமி செட்டியார், அந்த 10 கொண்டு வந்து ஐயர்களோட கொடும் அப்படின்னு சொன்னாராம். அந்த வார்த்தைகள் என் காதில் விழுந்தபோதே என் உடம்பெல்லாம் அயிர்கூச்செறிந்தது என்று சொல்லி உவேசா சொல்கிறார். மிக்க வேகமாக ஆதீன தலைவர் அணுகி, இப்பொழுது நான் அவர் கூற்றிலேயே சொல்லிட்டு வர்றேன், வேகமாக ஆதீன தலைவரை அணுகி உட்கார்ந்தேன். உடனே பொன்னுசாமி செட்டியார் ஏட்டுச்சுவடியை கொண்டு என் கையில் கொடுத்தார். பிரித்து பார்த்தேன், 10 இருந்தன, மூலமும் உரையும் கலந்ததாகவே இருந்தது அந்த பிரதி. ஆகையினால் 10 முழுவதும் இருந்தமையால் எனக்கு அளவற்ற சந்தோஷம் உண்டாயிற்று. ஒவ்வொரு பகுதியாக பார்த்து வந்தேன், ஒவ்வொரு பாட்டாக திருப்புகையில் என் உள்ளம் குதூகலித்தது. அதில் தூத்துக்குடி கால்டுவெல் காலேஜில் தமிழ் பண்டிதராக இருந்த கொரசாமி பிள்ளையால் வீரபாண்டிய கவிராயர் பிரதியை பார்த்து எழுதப்பட்டது அப்படின்னு இருந்தது. உடனே இந்த பிரதி எங்கிருந்து கிடைத்தது அப்படின்னு வியப்போடு ஆதீன தலைவரை கேட்டாராம் உவேசா. திருச்செந்தூர் மடத்தில் வீரபாகு பிள்ளை என்பவர் காரியஸ்தராக இருக்கிறார், நல்ல திறமை உள்ளவர், அவர் வாங்கி அனுப்பினார் என்று சொல்லி குருமகா சன்னிதானம் சொல்லியிருக்கிறார். உடனே அந்த பிரதியை பெற்றுக்கொண்டு கும்பகோணத்துக்கு வந்திருக்கிறார். அப்போ தான் கையில் ஏற்கனவே தேடி வந்த கைப்பிரதியையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்திருக்கிறார். அதில் திருத்தமுள்ள அந்த பாடபேதங்களை எல்லாம் குறித்து வைத்திருக்கிறார். இப்படி அவர் 10 பிரதியை
ஆதிநகர்த்தர் கொடுத்த பிரதியோடு ஒப்பிட்டு பார்க்கையில் அதில் குறிஞ்சிப்பாட்டில் ஒரு குறை இருந்ததாம். என்ன ஒரு தடை, அது என்ன தடைன்னு சொல்கிறார் பாருங்கள். அதை விரிவாகவே அப்படியே வாசிக்கிறேன். இடையில் வேறொரு தடை நேர்ந்தது. குறிஞ்சிப்பாட்டில் ஓரிடத்தில் ஒரு பகுதி விட்டு போயிருந்தது. எல்லா பிரதிகளிலும் அதே குறை காணப்பட்டன. எவ்வளவு அடிகள் எங்கே இருக்க வேண்டும் என்பதை நிச்சயம் செய்து கொள்ள முடியவில்லை. பொருளின் தொடர்ச்சியை பார்க்கையில் சிறு பகுதியாக இருக்கலாம் என்று தோற்றியது. அதில் என்ன அப்படின்னா, பல மலர்களினுடைய பெயர்கள் வரிசையாக சொல்லப்பெறும் இடம் இது. முன்னும் பின்னும் மலருடைய பெயர்கள் வருகின்றன. இடையில் சில மலர்களின் பெயர்கள் அமைந்த பகுதியே காணப்படவில்லை. வீரபாண்டிய கவிராயிரேடு கிடைத்தமையினாலே உண்டான மகிழ்ச்சி இந்த குறையால் ஓரளவு குறைந்தது. தொடங்கியது முதல் இடைஞ்சல்களையே அனுபவித்து துயருற்றதனாலே நான் ஓய்ந்து ஒன்றும் தோன்றாமல் இருந்தேன். அப்போது சைவ ஆதீனங்களிலே திருவாவூர்தரையை போன்றே பழமையும் பெருமையும் உடைய தருமபுர ஆதீனத்தினுடைய ஞாபகம் வந்தது. அதிகாரம் தருமபுர ஆதீனத்தில் உள்ள ஏடுகளை தேடி பார்க்கும் சந்தர்ப்பம் எனக்கு நேரவில்லை. அப்போது இரண்டு இடங்களுக்கும் இடையே இருந்த சிறிது மனஸ்தாபத்தினால திருவாவூர்தரை மடத்தினுடைய சார்புடைய நான் தருமபுர மடத்திற்கு செல்வதை தவறாக நினைக்கக்கூடும் என்று நான் போகாமல் இருந்தேன். அப்படிப்பட்ட நிலையிலே திருவாவூர்தரை மடத்திற்கு நான் சென்று ஆதீன தலைவரிடம், சுவாமி தருமபுர மடத்திற்கு போய் ஏடு தேட வேண்டும் என்ற என் அவருடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். குருமகா சன்னிதானத்திடம் அந்த செய்தியை சொல்லியிருக்கிறார். உடனே அம்பலவான தேசிகர், அப்படியா, செய்யலாமே, போய் தேடி வாருங்கள் அப்படின்னு அனுமதித்தோட அங்கே போவதற்கு வண்டியையும் உடன் உதவிக்காக பொன்னுசாமி சேட்டையாரையும் அனுப்பினாராம். உடனே அதிர்ஷ்டம் என் பங்கில் இருந்ததுன்னு சொல்கிறார். என்ன அப்படின்னா, அதை அப்படியே சொல்கிறேன். நான் தருமபுர மடாலயத்துக்கு சென்று ஆதீன தலைவராக இருந்த ஸ்ரீ மாணிக்க வாசக தேசியரை கண்டு அவர் அனுமதி பெற்று அங்கிருந்த ஏடுகளை தேடினேன். நான் தேடிய பொருள் கிடைத்தது. அங்கே மிக பழையதாகிய பத்துப்பாட்டின் ஏடுகள் ஒன்று சில அகப்பட்டன. ஆக அவற்றால் குறிஞ்சிப்பாட்டில் குறையாக இருந்த பகுதி பூர்த்தியாயிற்று. அந்த விட்டு போனது என்னென்னா, நான்கு மலர்களின் பெயர்கள் விட்டு போயின என்பதை தெரிய வந்தது. ஆக குறை நிரம்ப பெற்ற சந்தோஷத்தோடு என் நன்றியறிவை தெரிவித்து அந்த ஏடுகளை பெற்றுக்கொண்டு கும்பகோணத்துக்கு வந்து சேர்ந்தேன். ஆக அதாவது இந்த இடத்துல USAவுடைய பெருமை நமக்கு எப்படி விளங்குகிறதுனா, ஒரு நூலை பதிப்பிக்க அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியோடு அந்த ஒரே ஒரு அடி விட்டு போயிருந்தால் இப்பொழுது என்றால் புள்ளி 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 புள்ளியாக வைத்து அது கிடைக்கலேங்கிறத காமிச்சிட்டு விட்டுருவோம். ஆனால் அந்த நான்கு மலர்களுக்காக இவர் தருமபுர ஆதீனம் சென்று அந்த பிரதியை பார்த்து அந்த நான்கு மலர்கள் கிடைத்த உடனே அவர் அடைந்த சந்தோஷம் இருக்கிறதே, எவ்வளோ பெரிய நிகழ்வு என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆக அங்கே மிக பழையதாகிய பத்துப்பாட்டின் ஒன்று பார்த்த உடனே அந்த குறிஞ்சியிலிருந்த நான்கு மலர்கள் கிடைத்ததில் அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அந்த ஏடுகளை பெற்றுக்கொண்டு கும்பகோணத்துக்கு வந்திருக்கிறார். தருமபுரத்தில் பல நூல்களை பார்த்திருக்கிறார். ஒட்டக்கூத்தர் இயற்றிய தக்கையகப்பரணியுடைய மூலம் உரையும் உள்ள பிறகு இருந்தது. அப்போ பத்துப்பாட்டை பதிப்பிப்பது தான் அவருடைய நோக்கம் என்பதனாலே அதையெல்லாம் விட்டு விட்டு நேராக வந்து என்ன பண்ணியிருக்கிறார்னா, ஆக எல்லா பிரதிகளையும் வைத்து ஒப்பிட்டு ஆராய்ந்து திருமானூர் கிருஷ்ணய்யர் பக்கத்தில் இருந்து உதவி பண்ணியிருக்கிறார். அப்புறம் உவேசாட்ட பாடம் கேட்ட ஸ்ரீ சொக்கலிங்க தம்பரான் அப்படி சிலர் ஆராய்ச்சிக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த பத்துப்பாட்டை பதிப்பிப்பதற்காக அவர் ஆயத்தம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு நல்ல சகுனம் வந்ததான். என்ன அந்த சகுனம்னா, திருமுருகாற்றுப்படை நூல் முழுமையும் அப்படி ஆராய்ச்சி பண்ணி முடிந்தபுடனே அப்பொழுது வீதியில் நாதஸ்வரக சத்தம் கேட்டதான். என்ன அப்படின்னா, சுப்பிரமணிய பக்தராகிய நாயுடு ஒருவர் காவிரியில் குளித்து முடித்து விபூதி உடம்பெல்லாம் பூசிக்கொண்டு பால் காவடி ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்தாராம். உடம்பெல்லாம் அழகு ஊத்தி கொண்டு முருகன் துதியான சில பாடல்களை சொல்லிக்கொண்டே நகர்ந்தாராம். நாதஸ்வரக்காரன் அவருடைய பாட்டுக்கும் ஆட்டத்துக்கும் தகுந்த பல வாசித்து வந்தாராம். ஆக திருமுருகாற்றுப்படையில் இருக்கக்கூடிய அந்த ஏட்டுச்சுவடியை கைப்பிரதியாக மாற்றிக்கொண்டிருந்த பொழுது ஆக திருமுருகாற்றுப்படையை முடித்தோம். ஆக எதிரே அந்த முருகபக்தரே வந்தார். ஆக இதுவே நல்ல சகுனந்தான் ஐயா
என்று சொன்னாராம். ஆக உண்மையாகவே நல்ல சகுனமாக இந்த பத்துப்பாட்டு முழுமையும் பூர்த்தியாவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த திருமுருகாற்றுப்படையிலே அமைந்ததாக குறிப்பிடுகிறார். அடுத்து கண்டன புயல் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய அந்த அத்தியாயத்தை காண்போம். கண்டன புயல் என்ற தலைப்பிலே உள்ள செய்திகளை டாக்டர் உவேஸ் அவர்கள் கூற்றிலேயே முழுமையாக படிக்கின்றேன். ஏனென்றால் அதை அயற்கூற்று போல நான் சொன்னேன் என்றால் இந்த செய்தி அவ்வளவு சிறக்காது. எதில் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், கண்டனம் என்றால் கண்டிப்பு அல்லது மறுப்பு என்று பொருள். சீமகு சிந்தாமணி பதிப்பை டாக்டர் உவேஸ் அவர்கள் பதிப்பித்ததே மிகப்பெரிய தவறு. அது மட்டுமல்லாமல் பல்வேறு பிழைகள் அதில் இருக்கின்றன என்றெல்லாம் அவர்கள் சொன்ன செய்தியை இங்கே வரிசையாக டாக்டர் உவேஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை அப்படியே காண்போம். சீமகு சிந்தாமணி புஸ்தகம் தமிழ்நாட்டாருடைய அன்புக்கு உரியதாயிற்று. அதிலிருந்து பல விஷயங்களை தெரிந்து கொண்ட அறிஞர்கள் என்னை பாராட்டியதோடு பத்துப்பாட்டு பதிப்பையும் விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்தார்கள். சீமகு சிந்தாமணியின் முகவுரையிலும் நூலின் அடிக்குறிப்புகளிலும் புறநானூர் முதலிய பல பழைய நூல் பெயர்களை கண்டவர்கள் அவற்றையெல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக பதிப்பிக்க வேண்டும் என்று எனக்கு ஊக்கமளித்து வந்தார்கள். இப்படி அபிமானிகளுடைய ஆதரவு எங்கும் வளர்ந்து வந்தபோது ஒருவாகல் சில பொறாமைக்காரர்களின் விஷம செயல்களும் தலைதூக்கத் தொடங்கின. பிறரை கண்டிப்பதில் இன்பம் காணும் சிலர் சீமகு சிந்தாமணி பதிப்பை பற்றி பல வகையான கண்டனங்களை கூறியும் எழுதியும் அச்சிட்டும் வெளிப்படுத்தலாயினர். அவர்கள் கூறிய பிழைகளிலே உண்மையிலேயே பிழைகளாக கருதப்படுவனவும் சில உண்டு. ஆனாலும் அவருடைய நோக்கம் பிழை திருத்த வேண்டும் என்பதன்று. எப்படியாவது கண்டனம் செய்து என் மதிப்பை குறைக்க வேண்டும் என்பதே. கண்டனத்தின் முறையும் நடையும் அவருடைய உள்ள கொதிப்பையும் காட்டினவையன்றி தமிழ் அன்பை வெளிப்படுத்தவில்லை. இத்தகைய கூட்டத்தார் உலகத்தில் எந்த காலத்திலும் உண்டு. இப்படிப்பட்ட நேரத்திலே சிந்தாமணியை வெளியிட்ட காலத்தில் தமிழ்நாட்டில் அத்தகைய நூல் பயிற்சி எவ்வளவு மங்கி இருந்தது என்பதை தமிழ் உலகு நன்கறியும். அப்போது மிகவும் சிரமப்பட்டு செய்த ஒரு காரியத்தில் பிழைகள் இருப்பது இயல்பு. நூல் பதிப்பு விஷயத்தில் வர வர பாடங்கள் திருத்துவதும் உண்மை பொருள் தெளிவாவதும் புதிய செய்திகள் புலப்படுவதும் புதியன அல்ல. எடுத்த எடுப்பிலே திருந்திய பதிப்பை வெளியிடுவது என்பது இயலாத காரியம். என் முதல் பதிப்புகளில் அமர்ந்திருந்த பல பிழைகளை பிற்காலத்தில் நானே திருத்தி பதிப்பித்திருக்கிறேன். புதிய ஆராய்ச்சி செய்யும் போது கிடைக்கும் அறிவால் பலகாலமாக திருந்தாத செய்திகள் திருந்தியதும் உண்டு. வள்ளுவர் சொல்லியிருக்கிற அல்லவா, அறிதோறும் அறியாமை கண்டற்றால் என்று. அது பொருத்தமானதுதானே. ஆக சிந்தாமணி பதிப்பில் என் அறியாமையால் சில பிழைகள் அமைந்திருக்கலாம், அமைந்தது உண்டு. திருத்தக்கதேவர் பற்றிய செய்திகளிலே நான் தவறாக சொல்லியிருந்தேன். பின்பு அது தவறு என்று தெரிந்தவுடனே அதை நான் திருத்தி கொண்டேன். அடுத்து இன்னொரு கண்டனம் என்ன என்றால், ஜைன நூலை நான் அச்சிட்டது பிழை என்றும், சைவ மடாதிபதி சகாயம் செய்தது தவறு என்றும், சிந்தாமணியில் பிழைகள் மலிந்துள்ளன என்றும், அதில் உள்ள பிழைகள் கடல் மணலினும் விண்மீனினும் பல என்றும் கண்டித்து துண்டு பிரசுரங்கள் வெளியிட்டனர். முதலில் அயலார் பெயரால் வெளியிட்டனர், அப்பால் தங்கள் பெயராலேயே வெளியிட்டனர். கும்பகோணத்தில் வீதிதோறும் இந்த பிரசுரங்களை பரப்பினர். அடுத்து திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், மாயூரம், திருப்பாதிரி, புலியூர், சென்னை முதலிய இடங்களுக்கும் அனுப்பி அங்கங்கே பரவும்படி செய்தனர். சென்னையில் யார் யார் எனக்கு உபகாரம் செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கட்டுக்கட்டாக கண்டன பிரசுரங்களை அனுப்பினர். பூண்டி அரங்கநாத முதலியார், சேலம் ராமசாமி முதலியார், ஆர்வி சீனிவாச ஐயர் முதலியவர்கள் அவற்றை கண்டு எனக்கு செய்தி தெரிவித்தனர். இந்த கண்டன அலைகளுக்கிடையே நான் பத்துப்பாட்டு ஆராய்ச்சியை நடத்தி வந்தேன். அப்படி சூழ்நிலையில் அவருடைய மனம் இப்பொழுது நான் ஊஎஸ்ஆவுடைய கூற்று இல்லாமல் அயற்கூற்றாக சொல்லுகிறேன், என் கூற்றாக சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அவர் பத்துப்பாட்டு ஆராய்ச்சியை நடத்தி வந்திருக்கிறார். ஆனாலும் அவர் மனதில் ஆழமாக இந்த கண்டனங்கள், என்னடா இவ்வளவு சிரமப்பட்டு நாம் செய்த காரியமாயிற்று, இப்படி கண்டனங்கள் வருகின்றனவே, நம்முடைய
அடுத்த பணிக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறதே என்று மிகவும் வருத்தப்பட்டாராம் உவேசா. அதை சொல்லுகிறார், ஒரு நாள் பத்துப்பாட்டை ஆராய்ந்து கொண்டிருந்தேன். என்னோட திருமானூர் கிருஷ்ணய்யரும் குடவாயில் சண்முகம் பிள்ளை என்பவரும் வேறு சில மாணாக்கரும் இருந்தனர். கண்டன கூட்டத்தாருடைய செயல்களை பற்றிய பேச்சு வந்தது. நூலை ஆராய்வதில் உண்டாகும் சிரமத்தால் அலைவு பெற்ற என் உள்ளத்துக்கு இந்த கண்டன கூட்டத்தினுடைய செயல் அதிக வருத்தத்தை உண்டாக்கியது. ஆகையினாலே நாம் முருகப்பெருமானை பிரார்த்தித்து அதற்கு சமாதானம் எழுதுவதற்கு தொடங்கினேன். அதாவது அந்த கண்டனத்திற்கு மறுப்பு எழுத தொடங்கி ஒரு கடிதம் முழுமையும் எழுதினேன். எழுதிவிட்டு அவர் என்ன செய்திருக்கிறார் பாருங்கள். காலை கடன்களை முடித்த பிறகு நான் எழுதிய சமாதான பத்திரிகையை எடுத்துக்கொண்டு சாதிசேகரிடம் கண்டேன். கண்டனத்துக்கு நான் எழுதிய சமாதானத்தை வேறொருவர் படித்து பார்த்தால் தான் அதன் பொருத்தம் தெரியும் என்ற எண்ணத்தாலும், என்பால் பேரன்புடைய அவர் ஏதேனும் யோசனை கூறக்கூடும் என்று கருத்தாலுமே அவரிடம் போனேன். நான் எழுதி கொண்டு சென்ற கடிதங்களை அவர் கையிலே கொடுத்து, சிந்தாமணியை பற்றிய கண்டனங்கள் எங்கும் உலாவி வருவது உங்களுக்கு தெரியும், ஆக தூஷணைகளுக்கு சமாதானம் சொல்லுவது சாத்தியமன்று, பிழை என்று சொல்லப்பட்டவற்றுக்கு எனக்கு தெரிந்த அளவில் சமாதானம் எழுதியிருக்கிறேன், தாங்கள் பார்வையிட வேண்டும் என்றேன். அவர் வாங்கி பார்த்தார். அவர் என்ன சொல்லப் போகிறாரோ என்று நான் ஆவலோடு எதிர்பார்த்தேன். அவர் உடனே அதை அப்படியே கிழித்து பக்கத்தில் இருந்த குப்பை கூடையில் போட்டார். எனக்கு ஒன்றும் தோன்றவில்லை, கலக்கமுற்றேன். அவர் என்னை பார்த்து மிகவும் நயமான குரலில் சொல்ல தொடங்கினார், நான் கிழித்து விட்டதை பற்றி வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் சமாதானம் எழுதுவதென்ற வேலையே வைத்து கொள்ளக்கூடாது. சிலர் உங்களை தூஷித்து கொண்டு தெரிவதும் கண்டனங்களை வெளிப்படுத்தி இருப்பதும் எங்களுக்கு தெரிந்தனவே. அப்படி செய்கிறவர்கள் இன்னார் என்பதையும் நான் அறிவேன். அவர்கள் செயலால் என்னை போன்றவர்களுக்கோ மாணாக்கர்களுக்கோ மற்ற அன்பர்களுக்கோ உங்களிடம் மனவேறுபாடு ஏற்பட்டிருக்கிறதா? இம்மி அளவு கூட இல்லை என்பது நிச்சயம். அப்படி இருக்க இந்த விஷயங்களை பற்றி சிந்தித்து நீங்கள் கவலைப்படுவது அனாவசியம். இதற்கு நீங்கள் பதில் எழுதினால் உங்களுடைய எதிரியின் பெயர் பிரகாசப்படும். உங்கள் பதிலுக்கு மறுப்பு அவர்கள் எழுதுவார்கள். நீங்கள் மறுப்புக்கு மறுப்பு எழுத நேரும். இப்படியே உங்கள் காலமெல்லாம் வீணாகிவிடும். நல்ல காரியத்துக்காக 400 துன்பங்கள் வருவது உலக வழக்கம். சீமையிலும் இப்படி வீண் காரியங்கள் நடைபெறுவதுன்று. அவற்றை தக்கவர்கள் மதிப்பதில்லை என்று சொல்லி அவர் சமாதானம் செய்திருக்கிறார். பிறகு ஒரு வகையாக கண்டன புயலிலிருந்து ஒதுங்கி கொண்டாராம் உவேசா. ஒதுங்கிக் கொண்டு பத்துப்பாட்டிலே தீவிரமாக மனம் செலுத்த தொடங்கினாராம். அப்படி தொடங்கிய உடனே இந்த பத்துப்பாட்டு பதிப்பை எப்படி செய்ய தொடங்கினார் என்பதை 108 அதாவது அத்தியாயம் 108 விளக்கமாக சொல்லியிருக்கிறார். அந்த செய்தியை நாம் தொடர்ந்து காண்போம். பத்துப்பாட்டு பதிப்பு என்ற தலைப்பிலே அந்த நூலை பதிப்பிப்பதற்கு உஏசா அவர்கள் மேற்கொண்ட முயற்சி, பின்பு அதை வெளியிட்ட நிலை, இந்த இரண்டையும் இங்கே விவரமாக சொல்லியிருக்கிறார். அதை சுருக்கமாக இந்த பதிவிலே நாம் காண்போம். பத்துப்பாட்டை பதிப்பிக்கும் விஷயத்தில் பொருள் முட்டுப்பாடு நேர்ந்தால் என்ன செய்வது அப்படிங்கிற யோசனை அவருக்கு உண்டாயிட்டான். ஏற்கனவே சிவ சிந்தாமணிக்கு அவர் செய்தது போலவே அன்பர்களும் கையொப்பம் வாங்கலாம் என்று நினைத்து அது சம்மந்தமாக ஒரு பத்திரிகை அச்சிட்டு பலருக்கு அனுப்பியிருக்கிறார். அதில் மதுரை டெப்டி கலெக்டராக இருந்த தில்லைநாயகம் பிள்ளை, சாதுசேஷய்யர், ரத்தனம் பிள்ளை, ஆர்வி சீனிவாசய்யர், தஞ்சாவூர் வக்கீல் சீனிவாச பிள்ளை முதலிய அன்பர்கள் பொருளுதவி செய்திருக்கிறார்கள். இப்படி எல்லாரும் செய்த பொருளுதவி மொத்தமாக 200 வரையில் சேர்ந்திருக்கு. அப்போது கும்பகோணத்தில் இருந்த ஒருவர், அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், காலேஜ் பண்டித சாமிநாத ஐயர் பத்துப்பாட்டை அச்சுடுதா சொல்லி கையொப்பம் வாங்கி கொண்டிருக்கிறார். இது நல்ல பணம் சம்பாதிக்க வழியாக தோன்றுகிறது என்று அவர் சாமிநாதையரை பற்றி தவறாக சொன்ன செய்தி அவருடைய காதில் விழுந்திருக்கு. அது முதல்ல அதிலிருந்து என்ன பண்ணிட்டார்னு சொன்னால், உவேசா கையொப்பம் வாங்கிறதே நிறுத்திட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 1888 வருஷம் டிசம்பர் மாதம் 11 நல்ல நாளாக இருந்தது. ஆகையினால் பத்துப்பாட்டை அச்சிடுவதற்கு புறப்படுவதற்கு இது நல்ல நாள் என்று சொல்லி, பத்துப்பாட்டை அச்சிடுவதற்காக சென்னைக்கு புறப்பட போகிறேன், அப்போ இந்த செய்தியை எல்லாருக்கும் தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல்
தன்னுடைய தாய் தந்தையரிடம் விடைபெற்று கொண்டு செல்வதோடு அங்கே இருக்கின்ற திருவாவூர்துறை குருமகா சன்னிதானத்திடமும் விடைபெற்று கொள்வதற்காக அவர் சென்றிருக்கிறார் உவேசா. அதை அப்படியே சொல்லுகிறார் பாருங்கள். ஆக சென்னைக்கு புறப்பட ஆயத்தமான பின்னால் என் தந்தையாரிடமும் பெறரிடம் விடைபெற்று கொண்டு திருவாவூர்துறையை அடைந்தேன். அங்கே ஆதீன தலைவராகிய அம்பலவான தேசிகர் என் முயற்சி அறிந்து மகிழ்ச்சியோடு எனக்கு உற்சாகம் உண்டாக்கும் வார்த்தைகளை சொல்லி 60 ரூபாய் பணமும் வழங்கி சென்னைக்கு அனுப்பினார். மறுநாள் நானும் கிருஷ்ணய்யரும் சென்னை அடைந்து சேலம் ராமசாமி முதலியாருடைய பங்களாவிலே தங்கினோம். அப்போ அவர் அலகாபாத்துக்கு போயிருந்தார். இருந்தாலும் அங்கே தங்குவதற்கு வேண்டிய வசதிகளெல்லாம் செய்து கொடுத்திருந்தார்கள். எனவே ஏற்கனவே சீவு சிந்தாமணி அச்சிட்ட திராவிட ரத்னாகர் அச்சுக்கூடத்திலேயே கொடுத்து விடலாம் என்று அங்கேயே கொடுத்தோம். ஆனால் அச்சுக்கூட தலைவர் கையெழுத்து பிரதியை பார்த்துவிட்டு, சிந்தாமணியை விட இதில் வேலை அதிகமாக இருக்கிறது, இதற்கு அதிக கூலி கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். சரி, பழகியிடம் என்ற எண்ணத்தால் அப்படியே செய்வதாக ஒப்புக்கொண்டேன். பிறகு பல வருஷங்களுக்கு முன்னாலே மயிலாப்பூரில் திரு அம்பலத்து இன்னமுதம் பிள்ளை என்ற ஒரு பெரிய வித்வான் இருந்தார். அவர் திருநெல்வேலி அம்பலவான கவிராருடைய மாணாக்கர். ஆக பழைய தமிழ் நூலில் தேர்ந்த அறிவினர். பிள்ளை அவர்கள் இளமை காலத்தில் சென்னைக்கு சென்றிருந்த போது அந்த வித்வானிடம் சில நூல்களை பாடம் கேட்டார். ஆக திரு அம்பலத்து இன்னமுதம் பிள்ளையிடம் பல ஏட்டுச்சுவடிகள் இருந்தன என்று என் ஆசிரியர் சொல்லியிருந்தார். ஆகையினால அவர் எங்கே இருக்கிறார் என்று தேடி கடைசியில் அவருடைய மரபினர் இருப்பதாக கேள்விப்பட்டு அப்படி அவரை தேடிக்கொண்டு சென்றேன். அப்படி இருந்தும் அது அவ்வளவு பிரயோஜனப்படவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே 10 பாட்டு அச்சிட ஆரம்பித்தேன். மிக விரைவாக வேலை நடைபெற்று வந்தது. திருமான் கிருஷ்ணய்யர் இடைவிடாமல் உடனிருந்து உதவி புரிந்தார். ஓய்ந்த நேரங்களிலெல்லாம் தேரெழுந்தூர் ராஜகோபாலாச்சாரியாரும் வந்து துணை செய்தார். அப்புறம் சென்னையில் இருக்கும் பொழுது உஎஸ் அவர்கள் பூண்டி அரங்கநாத முதலியாரிடம் அடிக்கடி சென்று பேசி பழகியிருக்கிறார். இந்த முறை அவரது பழக்கம் பின்னும் அதிகமாயிற்று. அவரிடம் போனால் தமிழ் பாட்டு சொல்லுவதும் தமிழ் புலவர்களை பற்றி பேசுவதுமாகவே பொழுதுபோகும். நேரம் போவது தெரியாமல் உணவை மறந்து அவர்கள் பேசி கொண்டிருந்தார்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த 10 பாட்டு திராவிட ரத்னாகரம் என்ற அந்த அச்சுக்கூடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அச்சாகி கொண்டிருந்தது. காலேஜ் விடுமுறை முற்று முடிந்தமையினாலே ஜனவரி மாதம் கும்பகோணம் புறப்பட வேண்டிய சூழ்நிலை உவேசாவுக்கு ஏற்பட்டது. ஆகவே அச்சுக்கூடத்தில் வேலை தடைபடாமல் நடைபெறும்படி ஏற்பாடு செய்து திருமானூர் கிருஷ்ணகிரை சென்னையிலேயே தங்க வைத்துவிட்டு அவர் கும்பகோணம் வந்து சேர்ந்திருக்கிறார். 2-3 நாள் விடுமுறை கிடைத்தாலும் சென்னைக்கு போய் தங்கி 10 பாட்டு பதிப்பை கவனித்துவிட்டு வருவாராம். அந்த காலத்தில் புரசைப்பாக்கம், அஷ்டாவதானம் சபாபதி முதலியாரும் பிறகு தொழூர் வேலாயுத முதலியாரும் காலமாகினமை தெரிந்து மிகவும் வருந்தியிருக்கிறார். பிறகு சென்னைக்கு உத்தியோகம் கிடைக்கின்ற சூழ்நிலை அவருக்கு வந்தது. ஆக சென்னையில் இருந்தால் இப்படிப்பட்ட வேலைகளுக்கெல்லாம் பயனுடையதாக இருக்கும் என்று நினைத்து அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், சென்னையில் அரங்கநாத முதலியார் அங்கே வருவதற்கான வாய்ப்பு இருப்பதை தெரிவித்து எழுதிய கடிதத்தை உவேசா அவர்கள் தந்தைக்கு படித்து காட்டியிருக்கிறார். உடனே அவர் தந்தையார் உவேசாவுடைய தந்தையார் சொன்னாராம், நல்லது தானப்பா, ஆனால் சென்னைக்கு போயிட்டால் இங்கே கிடைக்கிற காவேரி ஸ்நானம் அங்கே ஏது? நான் ரயில் வண்டியில் ஏறுவது இல்லையே. இப்படி வயோதிக காலத்தில் காவேரி தீரத்தை விட்டு போக மனம் இடம் கொடுக்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டாராம். அந்த வார்த்தைகள் பலவிதமாக தோற்றிய என் யோசனைகளை மாற்றின. நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். என் தந்தையாரது முதுமை பிராயத்தை கருதி இங்கே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று முதலியாருக்கு எழுதிவிட்டு, ஆக சென்னைக்கு வருவதில் இப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்று 1889 மார்ச் மாதம் ஆரம்பத்தில் இப்படி கடிதம் எழுதி முடிச்சிட்டார். ஆக சென்னைக்கு பயணம் செய்யக்கூடிய, அதாவது சென்னையிலேயே அந்த வேலை ஒப்புக்கொள்ளக்கூடிய நிலையை தவிர்த்து விட்டார் டாக்டர் உவேசா. எனவே ஏப்ரல் மாத விடுமுறையில் அவர் சென்னையில் சென்றபோது உவேசா தந்தையாருடைய கருத்தை முதலியாருக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறார். அவரும் ஒப்புக்கொண்டார். அந்த முறை அரங்கநாத முதலியார்
தாம் இயற்றிய கட்சிக்கலம்பு சீட்களை எனக்கு காட்டினார். நான் பார்த்து எனக்கு தோற்றிய அபிப்பிராயங்களை எல்லாம் சொன்னேன். அவர் மிக்க திருப்தியோடு ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் திருவனந்தபுரம் காலேஜ் ப்ரொஃபஸர் சுந்தரம்பிள்ளையை சந்தித்து பேசினேன். அவர் தாம் இயற்றிய மனோன்மணியம் என்னும் நாடகத்தில் பல பகுதிகளை காஸ்மோபாலிட்டன் கிளப்பிலே அரங்கநாதல் முரளியாரிடமும் என்னிடமும் படித்து காட்டினார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அதை இதெல்லாம் நாம் கேட்கும்போது என்ன, பூண்டி அரங்கநாத முதலியார், அடுத்து சுந்தரம்பிள்ளை அவர்கள், அதாவது மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள், இவர்களோடெல்லாம் இருக்கின்ற பழக்கத்தை உவேசா அவர்கள் தெரிவித்திருப்பது அதை இயல்பாக தெரிவித்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையிலே இவருடைய ஆராய்ச்சி பத்துப்பாட்டிலே இருக்கிறது. ஆக பத்திப்பாட்டின் பெருமையை உணர்ந்த ராஜகோபால் ஆச்சாரியார் அதில் உள்ள அரும்பதங்களையும் அரும் தொடர்களையும் தொகுத்து அகராதியாக வெளியிடலாம் என்று சொல்லி அகராதி செய்ய கருவியாய் உள்ள பெட்டி ஒன்றை கொணர்ந்து அகராதி செய்யும் முறையை காட்டினார். மிகவும் சுலபமாக அகராதி முடிந்ததை பார்த்து அந்த பெட்டியைப் போல் இரண்டு செய்து வைத்து கொண்டேன். அது முதல் அகராதி என்பது செய்வதென்பது சிறிதும் சிரமமில்லாத காரியம் ஆகிவிட்டதுன்னு சொல்லி அதை நன்றி உணர்வோடு பாராட்டுகிறார். ஆக எல்லாம் முடிந்தது. கடைசியில் இறைவன் பெருவருளால் 1889 ஜூன் மாதத்திலே பத்துப்பாட்டு அச்சுட்டு நிறைவேறியது. 6 அந்த நூல் பூர்த்தியானது பற்றி எனக்கு உண்டான திருப்திக்கு அளவில்லை என்று சொல்லி அந்த பத்துப்பாட்டை அச்சிட்ட அந்த நிலையையும் அந்த ஆராய்ச்சி நிலையையும் இந்த அத்தியாயத்தில் விளக்கி முடித்திருக்கிறார். ஆக ஏற்கனவே சீவ சிந்தாமணி வெளியாயிற்று. அடுத்து பத்துப்பாட்டு நச்சினார்க்கினியர் உரையோடு வெளியிட்டாயிற்று. ஆக நச்சினார்க்கினியர் உரையோடு பத்துப்பாட்டு வெளியிட்ட ஆண்டு 1889 அதுவும் ஜூன் மாதத்தில் நிறைவேற்றியிருக்கிறார் என்று சொல்லி இத்தோடு இதை முடித்து அடுத்த அத்தியாயத்தில் சிலப்பதிகார ஆராய்ச்சி சொல்லுகிறார். அதை அடுத்து காண்போம் என்று சொல்லி இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.